ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 30 டேஸ் உண்டியல் சேலஞ்சில் இன்றைக்கி டே 19 அண்டு 20க்கான சேவிங்ஸ் அமௌண்ட்டை தாங்க பார்க்க போகிறோம். ஜனவரி மந்த்து டே 1லேருந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து உண்டியெல்லாம் அமௌண்ட் போட்டுட்டு வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களால் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியல, என்னால் உண்டியெல்லாம் சேவ் பண்ண முடியல அப்படின்றவங்க என் கூட சேர்ந்து நீங்களும் உண்டியல் சேலஞ்சில் ஜாயின் பண்ணி டெய்லி அமௌண்ட்டை போட்டுட்டு எனக்கு ஒரு தம் சைன் பண்ணுங்கள். நோட்லேயும் அதை கண்டிப்பாக என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம என்றைக்கு போடலையோ அந்த நாளுக்கு உண்டானதை அமௌண்ட்டை சேர்த்து நம்ம போட முடியும். ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்குள்ளே நம்ம வாலியண்டராக இன்வால்வ் ஆகினா தான் நம்ம அந்த செயலை நம்ம தொய்வடையும் போது கூட கரெக்டாக செய்ய முடியும். ஒரு நாள் கூட விடாமல் எப்படி உண்டியலில் அமௌண்ட் போடுறது அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உண்டியல் சேலஞ்சுக்கு தேவையான பொருட்கள் 4. ஒன்று நோட்டு, பென்னு, உண்டியல், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பாக்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாக்ஸ் அப்படின்றது என்னென்னா, நம்மள்ட ஃபஸ்ட்டு உண்டியல் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 50 ருபீஸ் ஆர் 100 ருபீஸ் காயினாக மாற்றி அதை நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கணும். நம்ம தொடர்ந்து அமௌண்ட் போட்டுகிட்டே வரும்போது அது என்றைக்கு நம்ம கையில் அமௌண்ட்டு கிடைக்கலையோ அன்னைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாக்ஸில் இருந்து ஒரு 10 ஆர் 20 ருபீஸ் எடுத்து நம்ம உண்டியலில் போட்டு அந்த டேக்கான நாளை நம்ம டிக் பண்ணிக்கணும். இது போல் நம்மள்கிட்ட கையில் கிடைக்காத அன்னைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாக்ஸ் பயன்படுத்தி நம்ம அமௌண்ட்டை போட முடியும். இதன் மூலமா நம்ம உண்டியல் சேவிங்ஸ் அந்த பழக்கத்தை ஒரு கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வர முடியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாக்ஸ் பற்றி நம்ம உண்டியல் சேலஞ்சுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிதாங்க ஆகணும். ஏன்னா இப்போ டே 17 அண்ட் 18க்கான வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் அவங்களுக்கு அது தெரியாது இல்லையா? ஆக நான் ரிப்பீட்டடாக இந்த இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லி தான் ஆகணும். டே 19ல் எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு 50 ருபீஸ். இந்த 50 ருபீஸை நான் உண்டியலில் போட்டுட்டு அபோவ் 40 to 50 அப்படின்றதில் நான் டிக் பண்ணிக்கிறேன். டே 20ல் எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு 50 ருபீஸ். இந்த 50 ருபீஸை உண்டியலில் போட்டுட்டு டே 20ல் 40 to 50 அப்படின்றதில் நான் டிக் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள் உண்டியலில் அமௌண்ட்டை போட்டுட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஒவ்வொரு நாளோட வீடியோலையும் ஏதாவது ஒரு உபயோகமான தகவல் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, வங்கிகளில் எத்தனை வகையான சேமிப்பு வகைகள் இருக்குது அப்படின்றது தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மக்களோட தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக மக்கள் பயன்படும் வகையில் இந்திய வங்கித்துறை பல்வேறு வகையான வங்கி கணக்குகளை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு டைப் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு வைப்பு கணக்கு, ரெண்டாவது வகை பெண்கள் சேமிப்பு கணக்கு, மூணாவது சாதாரண சேமிப்பு கணக்கு, நாலாவது வகை கட்டணம் இல்லாத அடிப்படை வங்கி கணக்கு, அஞ்சாவது மாணவர் சேமிப்பு கணக்கு, 6th என்ஆர்ஐ தொடர்பான சேமிப்பு கணக்கு, 7th என்ஆர்ஓ சேமிப்பு கணக்கு, அடுத்தது என்ஆர்இ சேமிப்பு கணக்கு. இதில் ஃபஸ்ட்டு வகையான மூத்த குடிமக்கள் சேமிப்பு கணக்கு வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவங்க ஓப்பன் பண்ணி இதில் வந்து எஃப்டி மாதிரி அமௌண்ட்டை போட்டு அதன் மூலமா அவங்களுக்கு வட்டி கிடைப்பது போன்ற பல நன்மைகள் உண்டான திட்டங்கள் இதில் இருக்குது. மேலும் பல்வேறு வகையான நன்மைகளும் மூத்த குடிமக்களுக்கான இந்த சேமிப்பு கணக்கில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்தது பெண்கள் சேமிப்பு கணக்கு. இதில் வந்து பெண்கள் வந்து முன்னேறும் வகையில் பெண்களோட பொருளாதார தேவை, முதலீடு, அவங்களோட வாழ்க்கை தேவைகளுக்காக பிரத்யேக வங்கி கணக்கை பெண்களுக்குன்னு உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து பல்வேறு சலுகைகள், அதாவது பணத்தை திரும்ப பெறும் சலுகை, அதிகப்படியான பண வரம்பு போன்ற சலுகைகள்லாம் சில வங்கிகள் பெண்களுக்காக இதை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்போது பல்வேறு வகையான வங்கியிலையும் பெண்களுக்காக பல சலுகைகள் வழங்குறாங்க, உதவிகள் செய்கிறாங்க. அதாவது லோன் மாதிரியான கொடுக்கறது, ஒரு மகளிர் சுய உதவிக்குழுல ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்காக லோன் கொடுக்கறது, இது போன்ற பெண்களுக்காக பல சலுகைகளும்
வங்கிகள்லேருந்து பெறப்பட்டு ஒரு தொழில் செஞ்சு அதன் மூலயமா முன்னேறி பெண்கள் பல வகையிலையும் பயனடைஞ்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.